மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தொன்மை கடவுள்கள், இந்தியாவில் இருக்கிற தொன்மையான கடவுள்கள் சிலவற்றை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உடனே நம்ம பார்க்க போகிறவங்க வந்து உசாஸ். உசாஸ் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வெளியலின் தெய்வம். ஒவ்வொரு நாளும் உலகை உயிர்ப்பித்து ஒளி கொடுப்பவர் உசாஸ். அவர் ஒடுக்கும் இருளையும் தீய சக்திகளையும் விரட்டுபவர். தினசரி காலை விதியலின் போது பிரபஞ்ச விதிப்படி இருளையும் குழப்பத்தையும் விரட்டி அடித்து உயிரினங்கள் தங்கள் கடமைகளை செய்ய உதவுகின்றார். இரண்டாவது நம்ம பார்க்க போகிறவங்க ராத்திரி. உசாஸின் சகோதரிதான் இரவின் தெய்வமான ராத்திரி. இருளில் ஒளி கொடுக்கும் எண்ணற்ற நட்சத்திரங்கள் கொண்டுள்ளதாலும் இரவின் ஆபத்துக்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காகவும் இவர் போற்றப்படுகின்றார். அடுத்ததாக நம்ம பார்க்க போற இங்க வந்து வாக்கு. பேச்சின் கடவுளான வாக்கு ஒவ்வொரு படைப்புக்கும் பெயர் கொடுத்திருக்கின்றார். வேத மந்திர சடங்குகளுக்கும் முனிவர்களின் ஆழ்ந்த ஞானத்துக்கும் இவர் மிகவும் அவசியமானவர். மக்கள் தங்கள் நண்பர்களை பார்க்கவும் அடையாளம் காணவும் மற்றும் பரஸ்பர தொடர்பு கொள்ளவும் வாக்குதான் காரணம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறவங்க வந்து கர்ணிமா மாதம். ஒரு பெண்ணின் இறந்த மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுப்ப கும்படி மரணத்தின் கடவுளான யமனிடம் கர்ணி மாதா கேட்டார். அதற்கு யமன் மறுத்துவிட்டார். அதனால் வெகுந்து எழுந்த கர்ணி மாதா தனது பக்தர்கள் யாரும் மரணமடைய மாட்டார்கள் பதிலாக அவர்கள் ராஜஸ்தானில் உள்ள தனது கோவிலில் எளியாக மறுபிறப்பு பெடுப்பார்கள் என்று சபதம் செய்தார். இந்த கதையில் குறிப்பிடப்படும் கோவில் தான் ராஜஸ்தானின் எலி கோவில் என்று பிரபலமாக அறியப்படும் கோவிலாகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறவங்க வந்து கொற்றவை. போர் மற்றும் வெற்றியின் கடவுள் கொற்றவை தான். தன்னை வணங்கி வில்லேந்தி பகைவரிடத்து செல்லும்போது அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பவள். அதற்கு கைமாறாக வீரத்தன்மைக்கு அடையாளமான அவிபலியை எதிர்பார்ப்பவள். விண்ணோரால் போற்றப்படுபவள். பழந்தமிழர்களில் முக்கிய பெண் தெய்வமாக கொற்றவை திகழ்கின்றார். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறவங்க வந்து மாரியம்மன். தமிழகத்தில் மிக பிரபலமான கிராம தெய்வம் மாரியம்மன். மாரி என்றால் மலை என பொருள். வெப்ப நோய்களை தடுக்க கோடை காலத்தில் மழை பெய்ய வேண்டும் என்றும் பருவ காலத்தில் மழை வேண்டியும் மக்கள் பிரார்த்திக்கும் போது மழை தருபவள் மாரியம்மன். இவர் காவல் தெய்வமாகவும் கருதப்படுகின்றார். இவரின் கோபத்தால் அம்மை உள்ளிட்ட கொள்ளை நோய்கள் வரும் என்பதால் பக்தர்கள் அவரை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறவங்க அவலக்ஷ்மி. துன்பம் மற்றும் துரதிர்ஷ்டத்தின் தெய்வமாக அவலக்ஷ்மி கருதப்படுகின்றார். இவர் முற்றிலும் எதிர்குணம் கொண்ட லக்ஷ்மியின் சகோதரி ஆவார். சாந்தம் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் தெய்வமாக இருக்கும் லக்ஷ்மியை மக்கள் போற்றி வணங்குகின்றனர். ஆனால் அதற்கு எதிரான குணங்களை கொண்ட அவலக்ஷ்மியை தமக்கு வீட்டை விட்டு விரட்ட வேண்டும்
விடத்தவே வணங்குகின்றார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறவங்க வந்து மாசாண தேவி. வட இந்தியாவில் குறிப்பாக மேற்கு வங்க பகுதியில் அதிகமாக வணங்கப்படும் நாக தேவதை ஆவார். இவர் மக்களை பாம்பு கடியிலிருந்து பாதுகாக்கின்றார். மேலும் மக்களுக்கு செல்வத்தையும் குழந்தை பேரையும் இவர் வழங்குகின்றார். பாம்புகள் அதிக வெளியில் நடமாடும் மழை காலத்தில் மானசா தேவியை மக்கள் அதிகம் வழிபடுகின்றார்கள்.